தே குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மதுரை கலம்பகம் பாடல் 102. வள்ளை வாய் கிழித்து குமிழ்மறிந்த மர்த்த மதரறி கண்ணியும் நீயும் மழலை நாறு அமுத குமுத வாய்க்குழவி மடித்தள திருத்தி முத்தாடி உள்ளனை குறுக உவந்து மூந்தனை தாங்கு உகந்த நீர் இருந்தீரால் உலகம் ஒருங்கு வாய்த்தீருக்கு ஒருதலை காமும் உற்றவா என்களோ உரையாய் வெள்ளி வெண்ணிலவு விரிந்த கோடீரம் வெஞ்சுடற்கடவுளும் கிடைத்து வீற்றிருந்தனைய விடுசுடர் மகுடமி கொழு தாக்கணுங்கணையார் கள்ளவாள் கருங்கண்ணேறு காத்திட்ட காப்பெனவே பலர் மிளைச்சும் கைதவக்களிரே செய்தவக்கூடல் கண்ணுதல் கடவுள் மாமணியே. இதன் பொருள், வெள்ளியைப் போல் வெண்மையான நிலவு ஒளி விரியப் பெற்றுள்ள சடைமுடியை வெப்பமான கதிர்களையுடைய கதிரவனும் தனக்கு கிடைக்கப் பெற்று அம்முடியின் மீது சிறப்பு பொருந்து இருந்தார் போன்ற ஒளிவிடும் முடியை அணிந்து திருமகளை போன்ற மகளிர் வஞ்சமுடைய வாள் போன்ற கரிய பார்வை குலத்தை கண்ணேறு படுதலினின்று காக்க வைத்த காப்பு போல வேப்பம்பு மாலை சூடிய சுந்தர பாண்டியனான ஆண் யானையே, நீ வந்து அரசு புரிவதற்கு தக்க தவத்தை செய்த மதுரையில் வீற்றிருக்கின்ற தெய்வங்களுள் சிறந்த மணி போன்றவனே, வல்லையின் இலை போலும் காதினது வாயை கிழித்து குமிழமலர் போன்ற மூக்கின் மேல் பக்கத்தினை அடுத்து போர் செய்கின்ற கழித்த செவ்வரி படர்ந்த விழிகளை உடையவளான உமையம்மையும் நீயும் மழலை சொல் தோன்றுகின்ற அமுதத்தை உடைய செவ்வாம்பல் மலர் போன்ற சிவந்த வாயை உடைய குழந்தையான முருகப்பெருமானை மடியில் வைத்து கொண்டு முத்தம் தந்து உள்ளம் நெகிழ்ந்து கரையுமாறு மகிழ்ந்து உச்சி மோந்து தழுவிக்கொண்டு அங்கு களிப்புடன் இருக்கின்றீர்கள். உலகம் முழுவதையும் பெற்ற உங்களுக்கு ஒரு குழந்தையிடத்தில் ஆசை பொருந்திய விதம் யாதோ உருவீராக என்பதாகும்.